கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரமானா அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 5:15 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:15, 1 தெசலோனியன் 5:15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். என்ன, தீமைக்கு தீமை செய்யாதீங்க, எப்பொழுதுமே உங்களுக்குள்ள யாருக்கு எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடிய மக்களா இருங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டிலேயே லேவியராகமும் 19:18 வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, பழிக்கு பழி வாங்காமலும் உன் சனப்புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது மலைப்பிரசங்கத்தில் என்ன சொன்னாரு, Matthew 5:39 சொல்லும்போது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி கொடு. அதே போல அதிலே கீழே 44 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்ப என்ன, நம்ம வந்து தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, பழிக்கு பழி செய்யக்கூடாது, நம்ம நன்மை செய்யக்கூடியவங்களா, தீமை செய்தவங்களா இருந்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். இதை குறிச்சு ரோமர்களது நிருபம் 12:9 உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொள்ளுங்கள். என்ன, நம்ம எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய மக்களா, அது தீமை செஞ்சாலும் சரி, நமக்கு எதிராக பேசினாலும் சரி, நம்மளை குறித்து தவறுதலா சொன்னாலும் அவர்களுக்கு எப்பொழுதும் நன்மை செய்யக்கூடிய மக்களா. அதனாலதான் கலாத்தியருக்கு எழுதும்போது Galatians 6:9-10 பாருங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவோம். அப்ப என்ன, நம்ம வந்து மற்றவர் எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவர்களா இருக்கணும். முதல்ல விசுவாச குடும்பத்தாருக்கு, பின்னாடி வெளியே உள்ள குடும்பத்தாருக்கு. ஆனா என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் செய்த தீமைக்காக மறுபடியும் தீமை செய்யக்கூடாது. அவர்கள் என்னதான் உங்களை பழிச்சாலும், அவங்க உங்களை எதிராக என்னதான் சொன்னாலும், நீங்க என்ன செய்யக்கூடியவங்களா இருக்கணும், நன்மை செய்யக்கூடியவங்களா இருக்கணும். பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று இல்லாதபடி நாம் அப்படி தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அதைத்தான் நீங்க அப்படி நாடக்கூடிய மக்களா இருங்க என்று இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு அறிவுரை சொல்றாரு, புத்தி சொல்றாரு. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்றது? இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவங்களை, உங்களுக்கு எதிராக பழி சொன்னவங்களை, இல்ல உங்ககிட்ட நன்மை பெற்று உங்களுக்கு பழி சொன்னவங்களை உங்களால மன்னிக்க முடியுதா, நீங்க அவங்களுக்கு நன்மை செய்ய முடியுதா? நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதிராக செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு சோர்ந்து போயிடுறோமா, இல்ல நம்ம வந்து அவங்க என்ன செஞ்சுட்டு போறாங்க, ஏன்னா எல்லாத்தையும் நியாய விசாரிக்கிற தேவன் எனக்கு உண்டு, அவர் நீதியை சரி கட்டுவார்னு சொல்லி நீங்க ஆண்டவரை மீறி என்ன யாராலையும் யாரும் எனக்கு எதுவும் செய்ய முடியாது, என்னை எனக்கு எதிராக எந்த தீமையும் யாராலையும் செய்ய முடியாது, ஏன்னா ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அந்த ஆண்டவர் என்னை வழி நடத்துவாரு, என்னை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான், அதனால நான் வந்து எப்பொழுதும் கிறிஸ்துவை போல நன்மை செய்யக்கூடியவனாகவே இருப்பேன். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை கைது செய்ய வரும்போது மல்கூஸ் என்று சொல்லக்கூடியவருடைய காதை வெட்டிடுறாரு பேதுரு, ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காதை எடுத்து குணப்படுத்திட்டு அவங்களுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறாரு. அது மாத்திரமல்ல, தன்னை காட்டி கொடுக்க போகிற யூதாஸ் காரியத்தினுடைய பாதங்களை கழுவி நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நீங்க பிராக்டிக்கலா உங்க வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதிராக உங்க ஆபீஸ்ல உங்களை போட்டு கொடுத்தவங்களை உங்களால மன்னிக்க முடியுதா, இல்ல உங்க குடும்பத்துல உங்களை போட்டு கொடுத்து அதனால உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை மன்னிக்க முடியுதா? நிறைய நேரங்கள்ல என்கிட்ட கேட்பாங்க,
அண்ணே நீ உங்களுக்கு தெரியாதுனே, எங்க மாமியார் செஞ்சது உங்களுக்கு தெரியாதுனே, எங்க மாமனார் செஞ்சது தெரியாதுனே, எங்க நாத்தனார் செஞ்சது தெரியாதுனே, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. ஆனா என்னன்னா, நீங்க மன்னிச்சா நீங்க தான் முதல்ல வந்து அதனால பயன்பெறக்கூடியவங்க. இதை எப்படி நான் மன்னிச்சேங்கிறதுக்கு அடையாளம் கண்டுபிடிக்கிறேன்னு கேட்பாங்க. நீங்க அவங்கள ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிடும் நீங்க மன்னிச்சிட்டீங்களா இல்லையான்னு. யோபு தன்னுடைய நண்பர்களுக்கு தன்னை குறித்து எதிராய் பேசின தன் நண்பர்களுக்காக ஜெபித்தாரு, நண்பர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோ இல்லையோ யோபு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்ப நீங்க நன்மை செய்தவங்களுக்கு நன்மை செய்யறது ஒண்ணு, உங்களுக்கு எதிராக தீமை செய்யறவங்களுக்கு நன்மை செய்ய கிளம்புவோமா? வாங்க. நல்ல ஆண்டவரே, இதோ அந்த நாள்ல இருந்து எங்களுக்கு எதிராய் தீமை செய்யறவங்க, எங்களுக்கு எதிராய் பழி பேசுறவங்களுக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடிய மக்களாய் வாழ்வதற்கு ஒரு கிருபையை கொடுங்க. உம்முடைய கண்கள் மூலமாய் நாங்கள் காணக்கூடியதாய், தேவன் என்ன செய்கிறார் என்பதை காணக்கூடிய ஒரு கண்களை கொடுத்து அதன் மூலமாய் நாங்கள் வாழ எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையும் இறக்கவும் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை மாலை சந்திப்போம்.